இவருடைய பேச்சு மட்டும் கிடையாது, இவருடைய படங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நடிகர் அண்ட் இயக்குனர் பார்த்திபன் அவர்கள். பார்த்திபன் அவர்களுடைய இயக்கக்கூடிய ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான கதைகளாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ரூமில் வந்து ஒட்டுமொத்த ஸ்டோரியும் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ரீசன்ட் டைமில் ஒத்த செருப்பு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தார். பட்ஜெட் வைஸும் சரி அண்ட் கமர்ஷியலாகவும் ஒரு ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சிச்சு இந்த திரைப்படம். அண்ட் நிறைய விருதுகளுக்கும் இந்த படம் நாமினேட் ஆச்சு. அப்கோர்ஸ் நாமினேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கருக்கு கூட அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போது அந்த ஒத்த செருப்பு திரைப்படத்துக்காக, என்ன அப்படின்னா, அதாவது புதுவை அரசு சார்பாக ஒவ்வொரு வருடமும் சிறந்த பிராந்திய மொழிகளுக்கான திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஒத்த செருப்பு திரைப்படம் வந்து சிறந்த பிராந்திய மொழிக்கான திரைப்படத்துல தேர்வாயிருக்கு. சோ இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி தான் இந்த விருதை நம்முடைய பார்த்திபன் அவர்களுக்கு கொடுக்க போறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம 1 lakh கேஷ் பிரைஸும் கொடுக்க போறாரு. பார்த்திபன் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடிகருக்கும் சரி ஒரு இயக்குனருக்கும் சரி சிறந்த பாராட்டு அப்படிங்கிறது, இந்த விருது, இந்த கைத்தட்டல், இந்த பாராட்டு எல்லாமே பார்த்திபன் அவர்களுக்கு கொண்டு போய் சேரும் போது கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாருன்னு சொல்லலாம். வேந்தர் டிவி சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம்.